இறைவன் தனது இருக்கையிலிருந்து கற்பிக்கிற வேதம் மனிதரின் இதயத்திற்குள் நுழைய மறுத்த போது இறைவனே இறங்கி வந்து வேதமானார், சிலுவை மரத்தில் பாடமானார். இயேசுவின் பாத பதிவுகள் என் இதயத்தில் ஏற்படுத்திய அதிர்வுகளை முடிந்த மட்டும் மொழிபெயர்த்திருக்கிறேன். வருடந்தோறும் வந்து போகிற தவக்காலம் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிற அழுகை காலம் அல்ல, வறியோரின் கண்ணீர் துடைக்கிற கருணை காலம். இது வருத்தம் கொள்ளுகிற நாட்கள் அல்ல, வாழ்வில் திருத்தம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள். சிலுவை பாடுகளை சிந்திக்கிற போது கல்வாரி குன்றில் காயப்பட்ட இயேசுவோடு கைகோர்த்து கொண்டு நடக்கிறது போல் இருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து நடப்போம். அவருடைய பாத பதிவுகளில் வேதம் படிப்போம். பேதங்கள் இல்லாத சமத்துவ பூமியை படைப்போம். சிலுவை சுமந்து போகிறாய், இயேசுவே நீ எனக்காக சிலுவை சுமக்க வேண்டுமா? பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள், உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். இயேசுவே நீ எதற்காக சிலுவை சுமந்து போகிறாய்? தீர்ப்புகளில் நீதி இல்லையே, வறியோர் ஜெயிப்பதில்லையே. இயேசுவே நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்? இயேசுவே நீ எனக்காக சிலுவையை சுமக்க வேண்டுமா? முதல் பதிவு, இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பு. இது பலியோருக்கு வசதியாக வளைகிற தென்னங்கீற்று. சிபாரிசுக்கு ஆளில்லாததால் இயேசுவுக்கு இந்த சிலுவை தீர்ப்பு. மேல்முறையீட்டு கதவுகளே அமைக்கப்படாத கருப்பு தீர்ப்பு. நடைமுறையில் வறியவரின் வழக்கு என்றால் நீதிமன்ற வாதத்திற்கு கூட முடக்குவாதம் வந்துவிடுகிறது. பொய் சாட்சி சொல்ல வாடகை மனிதர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். நீதியின் கண்களை கட்டிக்கொண்டு விறகில் வெண்ணை தேடுகிற கண் துடைப்பு விசாரணைகள். விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பு எழுதுவது உலகில் வழக்கு. ஆனால் இயேசுவின் வழக்கில் மட்டுமே தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகே விசாரணைகள் கண்விழிக்கின்றன. அரசியல்வாதியின் தீர்ப்பு லட்சியவாதியின் முன் முனைமுறிந்து போகும். சிலுவையை சுமந்து போகிறாய், இயேசுவே நீ எனக்காக சிலுவையை சுமக்க வேண்டுமா? இரண்டாம் பதிவு, இயேசுவின் தோளில் சிலுவை. குற்றவாளி
சிலுவை சுமப்பதுண்டு. சிலுவையை சுமப்பதினால் ஒருவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. லட்சிய போராளிகளுக்கு சிறைக்கூடம் கூட பள்ளிக்கூடம்தான். தியாகிகளை அடைகாத்ததால்தான் சிறைச்சாலைகளுக்கு சிறப்பு கிடைத்தது. இயேசு சுமந்ததால்தான் சிலுவைக்கே சிறப்பு வந்தது. சிலுவை, இது இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த உறவுக்கோடு. இயேசுவின் சிலுவை உலகிற்கு மீட்பானது. இன்றைக்கு எத்தனை எத்தனை சிலுவைகள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், சுரண்டல்கள், சாதிமத மோதல்கள், வறுமை, பட்டினிகள். உலகின் தோளில் உட்கார்ந்திருக்கிற இந்த சிலுவைகளை இறக்கி வைத்திட மனிதர்களே எழுந்து வாருங்கள். மனச்சிலுவை நெஞ்செழுத்த தரையில் விழுகிறார், தனியே தனக்குள் அழுகிறார். இயேசுவே நீ எனக்காக சிலுவை சுமக்க வேண்டுமா? மூன்றாம் பதிவு, இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் வென்றிட விழுவது கூட வெற்றி முயற்சிதான். விழுவதால் தான் வீரனுக்கே விலாசம் கிடைக்கிறது. தாயகம் காக்க காயப்படுவதும் வீரன்தான். லட்சிய வீரன் இடறி விழுகிற போது லட்சியம் எழுந்து நிற்கிறது. லட்சியம் விழுந்துவிட்டால் வரலாறே வடுபட்டு விடும். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அலகையின் ஆசை வார்த்தைகள், அப்பம் உண்டவர்களின் அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளா இயேசு தடுமாறியதே இல்லை. சலனங்களை சமாளித்து விட்டால் வானமே வசப்படும். வேங்கையோடு மோத வேண்டிய நீ ஆந்தையின் அலறலைக் கண்டு அரண்டு விடலாமா? சிலுவை சுமந்து போகிறாய், நீ எனக்காக சிலுவையை சுமக்க வேண்டுமா? நான்காம் பதிவு, இயேசு தன் அன்னையை சந்தித்தல். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளங்கைகளில் உருளுகிற கோலிக்குண்டுதான். அன்னை மாற்றுக் குறையாத தங்கம். அவளுக்கு மாற்றாக உலகில் ஏதும் இல்லை. அவள் ஊட்டுகிற பாலில் வீரம் கரைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், பாசம் உறைந்திருக்கும். அன்னை மரியா இயேசுவிற்கு கிடைத்த அற்புத புதையல். தம் திட்டத்தை செயல்படுத்த இறைவனே தேடியெடுத்த மாணிக்க பெட்டகமல்லவா தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினாலும் உலகத்தை விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கிற கனவு வரிகளை வெளிகளில் எழுதி கல்வாரிக்கு மகனே அனுப்பி வைக்கிறார். இனி எல்லா தலைமுறையும் இவரை பேருடையாள் என்றுதானே போற்றும்.
கொடுத்தால் பிறக்கும் வழி சீமோன் வடிவிலே உதவி உதயமானதே. காக சிலுவை சுமக்க வேண்டுமா? ஐந்தாம் பதிவு, இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுத்தல். பாரமுள்ள சிலுவைகள் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதன் உயர்ந்த உதாரணம் சீமோன். தோழமை தோள் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் வகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரச சொற்கள் சராசரிகளுக்கு உண்ணுகிற பருக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலே விலையாகி போன உலகில் வசதி இருக்கிற போது மொய்ப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் என்றாகிவிட்டது. காசு வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பலனை பாராமல் பணியை செய்தால் சீமோனைப் போல சிறக்கலாமே. ஆறாம் பதிவு, இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிகா. தூசு படிந்த கண்ணாடி போல் இயேசுவின் முகம், உலக அழுக்குகளின் அடையாளமாய் இயேசுவின் முகத்தில் இரத்தமும் வியர்வையும் இடம் பிடித்துக் கொள்கின்றன. முகத்தை மூடிக்கொள்கிற பிற்போக்கு சமுதாயத்தில் முகில் விடுத்து விழிக்கிளம்பும் முற்போக்கு முழுமதியாய் இயேசுவின் முகத்தை துடைக்கும் பெண்ணிலவு வெரோனிகா. மண்ணுக்கு தருகிற மரியாதை கூட பெண்ணுக்கு தருவதில்லை. இறைவன் மீட்டிய சங்கீதத்தில் தாளம் தப்பிய ராகங்களா இந்த பெண்கள்? பெண், இவள் தெய்வீகத்தை மானுடத்தில் மொழிபெயர்க்கிறவள். இவள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிற எரிமலை. பிழம்புகள் எழுந்தால் பிரபஞ்சம் தாங்காது. வெரோனிகா வரப்புகளை உடைத்த வரலாற்று நதி. கரைகளை பற்றி கவலைப்படாமல் பாய்ச்சல் சுவடுகளை பயணப்பாதை ஆக்கிக் கொண்டவர். பெண்களுக்கு வேலி போட நினைக்கும் போலிகளே காற்றுக்கு கைவிலங்கு போட முடியாது. ஏழாம் பதிவு, இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். காயமும் களைப்பும் இயேசுவை கீழே தள்ளிவிட்டன. சமூக மாற்றம் தேடுவோர் தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எழுகிறான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. இரண்டாம் முறை விழுந்துவிட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம்.
தோல்விகள் தொடரும் போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாதென்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கல் சீவப்பட்ட சிங்கார கல்லாய் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? தந்த தெய்வமே உந்தன் காயங்கள் காட்டுமையா, கல்லான என் நெஞ்சம் உருகிட வேண்டுமையா, மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும்
ஒரு நண்பனுக்காய் உயிர் தரும் உயர்ந்த அன்பை உந்தன் சிலுவையின் பாதையில் உணர்ந்தேன் ஐயா. ஒரு நண்பனுக்காய் உயிர் தரும் உயர்ந்த அன்பை உந்தன் சிலுவையின் பாதையில் உணர்ந்தேன் ஐயா. தெய்வ சாயலில் என்னை மாற்றவே, தெய்வ சாயலில் என்னை மாற்றவே, நீ கல்வாரி பாடுகள் எனக்காய் சுமந்தீரையா. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும், மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும். உலகத்தின் இரட்சகரே எனக்காய் உயிர் தந்த தெய்வமே, உந்தன் காயங்கள் காட்டுமையா. கல்லான என் நெஞ்சம் உருகிட வேண்டுமையா. மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும், மன்னியும் என்னை மன்னியும் கல்வாரி அன்பே மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும், கல்வாரி அன்பே மன்னியும். தலையில் முள் முடி
எனக்காக, மண்ணில் தவறி விழுந்ததும் எனக்காக. கசையடி காயங்கள் எனக்காக, தசை கிழிந்ததின் வலிகளும் எனக்காக. எனக்காக எல்லாம் எனக்காக, அவர் இறுதி குருதியும் எனக்காக. எனக்காக எல்லாம் எனக்காக, அவர் இறுதி குருதியும் எனக்காக. கண்ணீரே கண்ணீரே கல்வாரி கண்ணீர் விழும் செந்நீரின் கதை சொல்லவோ. மரண மிரணங்களாய் விழுந்திட்ட கணங்களில் கொடுமையின் வலி சொல்லவோ. விழுந்திட்ட கணங்களை கொடுமையின் வலி சொல்லவோ.